நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அபோர்ட் மற்றும் ஒரு மிக முக்கியமான தகவலோட இந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து ரெண்டு பெரிய ஆஃப் கேம்பஸ் ஹேரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சிஸ்டம் இன்ஜினியர் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிகூட்டிவான ஹைரிங்கு ஸோ இந்த ஹைரிங் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் அழைக்கிறாங்க த ஃப்ரெஷர்ஸ் ஒரு பேஷனட் அபோர்ட் டெக்னாலஜி க்ரியேட்டிவ் செட் உள்ளவங்க கிரேட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உள்ளவங்க அண்டு ஃப்ரெஷர்ஸ் உல் பி கிரேட் டீம் பிளேயர்ஸ் ஸோ அவங்கள வந்து இந்த ஹயரிங்க்க்கு வந்து அவங்க அழைக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஹயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஹையரிங்குமே கிட்டத்தட்ட கடைசி இந்த நாலஞ்சு மாதத்தில் மூணாவது தடவையாக நடக்குது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்ச் இன்க்ளூட் பண்ணல இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேச்சும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெலாம் எலிஜிபிள்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலிஜிபிள் இருபது எலிஜிபிள் இருபத்தி ஒன்று அண்ட் இருபத்தி ரெண்டு நாலு பேச்சஸ் எலிஜிபிள் ஸோ இது உண்மையிலேயே வந்து ஒரு மேசிவ் மேசிவ் ஆஃப் கேம்பஸ் ஹயரிங் அண்டு என்னென்ன ப்ரொஃபைல்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ சிஸ்டம் இன்ஜினியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல் இப்போ டிசிஎஸ்சில் நிஞ்சா என்ட்ரி இருக்கு இல்லைங்களா அது மாதிரி அண்டு விப்ரோவில் வந்து இது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஐபிஎம் இன்ஃபோசிஸ்லாம் அந்த சிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க அந்த ரோல் பேர் இது சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வரானேன் அண்ட் அடுத்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் எக்ஸிகூட்டிவ் இது வந்து என்ட்ரி லெவல் அப்ளிகேஷன் சப்போர்ட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் டெஸ்டிங் சப்போர்ட் மாதிரியான ரோல் இது வந்து எந்த டொமைனில் வேணாலும் வந்து இருக்கலாம் ஸோ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்குண்டான சாலரி வந்து பார்த்தோம்னா என்ட்ரி லெவலில் டூ பாயிண்ட் டூ லேக்ஸ் பர் ஆனம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இம்பார்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜனவரி பதினாறு வந்து லாஸ்ட் டே டு அப்ளை டெஸ்ட் டேட்டும் இன்டர்வியூ டேட்டும் கொடுக்கல பட் நீங்கள் போன தடவை நடந்து வச்சு கெஸ்ட் பண்ணலாம் போன தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டு வந்து லாஸ்ட் டேட்டோ அப்ளை சொல்லியிருந்தாங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து எக்ஸாம் நடந்தது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு நாளில் வந்து எக்ஸாம் வந்து வந்துடுது அந்த எக்ஸாமுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க அதுக்கும் எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு அசஸ்மெண்ட் லிங்க் அப்புறம் லாகின் பாஸ்வேர்டு அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் அந்த டெஸ்ட் பேட்டர்ன் என்ன அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க எக்ஸாமுக்கு ரெண்டு அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாள் கழிச்சு அதாவது இப்போ ஜனவரி டிசம்பர் இருபத்தி ஆறு எக்ஸாம் நடந்தது ஜனவரி மூணு அது நாளில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட்டான கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கு செலக்ட்டான கேண்டிட்ஸ்க்கு அந்த இன்டர்வியூ கம்யூனிகேஷன் வந்து அனுப்பிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அனுப்பிட்டாங்க ஸோ இந்த சீக்வென்ஸ்லேயே நம்ம வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆஃபரே கூட வந்துடற வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கல்வித்தகுதி என்னன்னு அப்படின்னு பா பார்க்குறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரோலுக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலாகவே வந்து எந்த ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி ஆறு மாதத்தில் ஏதோ ஒரு இன்ஃபோசிஸ் ப்ராசஸ் அட்டன் பண்ணியிருந்தா இந்த ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோலுக்குமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு ப்ரொஃபைலுக்குமே சொல்லியிருக்காங்க இப்போ சிஸ்டம் இன்ஜினியரோட ஹ தகுதி என்னென்னு பார்த்துடலாம் பி இப்டெக் எலிஜிபிள் எம்இஎம்டெக் எலிஜிபிள் அண்டு எம்ச அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் என்னென்ன பிரான்ச்சஸ் எலிஜிபுல்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இந்த ரோலெல்லாம் எலிஜிபிள் இப்போது யூஷுவலாக ரோலுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது டென்த்து டுவெல்த்து அப்புறம் வந்து டிப்ளமோனா டிப்ளமோ அப்புறம் யூஜிபிஜி எல்லாமே வந்து மினிமம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் எதிர்பார்ப்பாங்க அதுதான் வந்து இவங்களுடைய க்ரைட்டீரியா யூஷுவலாக செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கனா அஞ்சு செக்ஷன் இருக்குது ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டாக அதில் அஞ்சு செக்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அபிலிட்டி டெக்னிக்கலிலிட்டி வேர்பல் கூட நியூமெரிக்கல் பசில் இந்த டெக்னிக்கலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க இது வந்து குவான்டிடேட்டிவ் தான் ஸோ ரீசனிங் டெக்னிக்கல் நியூமரிக்கல் நியூமெரிக்கல் பசில் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சிங்கிள் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேறு வேறு வீடியோஸ் சிங்கிள் லிங்க்கில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த சிங்கிள் லிங்க்கை வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் யூஸ் பண்ணிக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ப்ரீவியஸ் இயர் தான் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வேர்பல் அண்ட் சூடோ கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுடைய ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டாட் லேர்னிங் அபோட் டாட் இன்னு எல்லா ரெலவெண்ட் லிங்குமே வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அபிலிட்டி அண்ட் சூடோ கோட் ரீடிங் காம்பெடிஷன் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸாக அப்படியே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூடோ கூட டெக்னிக்கல் கொஷின்ஸு நீங்கள் அதையும் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யார் இது ரிட்டன் டெஸ்ட்டு க்ளியர் பண்ணுறாங்களோ யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிகிரி அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அஃப்கோர்ஸ் பேசிக்ஸாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக என்ன தெரியும் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபிஎம்எஸ் இந்த மாதிரி ஒரு அடிப்படையான கேள்விகள் எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம் பட் ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்குது இன்டர்வியூலாம் ஸோ ஓரளவுக்கு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ டெக்னிக்கல் அண்ட் தென் ஹெச்ஆர் இன்டர்வியூ ஸோ உங்களுடைய இன்ஜினியரிங் எம்சிஏ அண்ட் எம்எஸ்சி பேக்ரவுண்ட் ரிலேட்டடாக ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஸோ ஃபைனலி ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க இப்போது கல்வித்தகுதி ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் பிசிஏ பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ எலிஜிபிள் இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா இப்போ பிசிஏ முடித்தவங்களுக்கும் பிஎஸ்சி முடித்தவங்களுக்கும் படித்து முடித்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போ ஹையர் ஸ்டடீஸ்னா ஹையர் ஸ்டடீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்னென்ன கம்பெனி என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் தமிழ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோக்கு லிங்க் வந்து கீழே இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் அது வந்து நீங்கள் அவுட் பேச்சாக இருக்கலாம் கரண்ட் ஃபைனல் இயராக இருக்கலாம் ஃபைனல் இயராக இருக்கலாம் யார் வேணாலும் வந்து இப்போ பிசிஏ பிஎஸ்சி முடிச்சவங்க அந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோவும் வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ அண்ட் டிப்ளமோவை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோவில் நாலு பிரான்ச்சஸ் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் ஐடி இந்த நாலு பிரான்ஞ்சஸ் வந்து எலிஜிபிள் இந்த ரோல் இந்த ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிகூட்டி பொறுத்த வரைக்கும் ஸோ ஆப்பரேஷன் எக்ஸிகியூவ் நான் சொல்லிட்டேன் அப்ளிகேஷன் சப்போர்ட் டெக் சப்போர்ட் அண்ட் டெஸ்டிங் சப்போர்ட் அது ரிலேட்டடான ரோல்ஸ் இருக்கும் இப்போ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இன்டர்வியூவில் வந்து ரிட்டன் டெஸ்ட் நான் பேட்டர்ன் நான் சொல்கிறேன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டு பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஸோ இதெல்லாம் கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை வாட் எவர் ப்ராஜெக்ட் இல்லை மினி ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கேட்கறோம் நீங்கள் ரெசியூமில் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீ என்ன என்ட்ரி பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே ரிலேட்டடாக வந்து நீங்கள் இன்டர்வியூவில் கேள்வி எதிர்பார்க்கலாம் ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து சிஸ்டம் இன்ஜினியர் மாதிரி தான் ஆனால் சிஸ்டம் இன்ஜினியரில் சூடோ கோடு இருக்கும் இங்கே அது சூடோ கோடு இருக்காது டைமிங் எல்லாம் கொஞ்சம் மாறுபடும் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனபிலிட்டி மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி அண்ட் பசில் பசில் சால்விங் அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேத்தமெட்டிக்க அபிலிட்டி வந்து டெக்னிக்கலபிலிட்டின்னு சொல்லி நேம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மூணு வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓபிபிலிட்டி பொறுத்தவரைக்கும் நம்மளோட ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சுவல் கொஷ்டின்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி ஸோ யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூ பற்றி நான் முன்னாடி இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இதுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்லர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லிங்க் இருக்குது இப்போ ஓஏ அப்ளை பண்ணுறவங்களுக்கு பிஎஸ்ஏபிசிஏ கேண்டிடேட்ஸுக்கு ஒரு லிங்க் டிப்ளமோ கேண்டிடேஸ்க்கு இன்னொரு லிங்க் சிஸ்டம் இன்ஜினியரி பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி எம்சிஏ அண்ட் இன்ஜினியரிங் எல்லாருக்கும் ஒரே காமன் லிங்க் தான் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஃபார்மில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கேள்விகள் இருக்கிறதா சொல்கிறாங்க பட் ஓரளவுக்கு கேள்வி அளவுக்கு வரும்போது நீங்கள் உங்களுக்கு ஃபார்ம் வந்து இந்த சப்மிட் பட்டன் வந்துடும் சப்மிட் பட்டன் வந்துன்னு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் என்னென்ன கே கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஜென்டர் இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் உங்கள் எஜுகேஷன் டெல் டென்த்தில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க என்ன போர்டு ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இ அதுக்கப்புறம் என்ன சிஜிபிஆர் மார்க்ஸ் அது மாதிரி வந்து டுவெல்த்து டிப்ளமோ யூஜிபிஜி இதெல்லாம் ரெலவெண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஆக்டிவ் பேக்லாக் எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க கேப் ஏதாவது எஜுகேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூம் அண்ட் சிவி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ப்ராப்ளி பிடிஎஃப் ஃபார்மட் அந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும் அப்புறம் காலேஜ் ஐடி கார்டு அது கவர்மெண்ட் ஐடி கார்டு அதெல்லாம் அப்லோட் பண்ணணும் ஸோ அது வந்து ஐ திங்க் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நாற்பத்தி நான் தொண்ணூற்றி ரெண்டு என்ட்ரி சொல்லியிருப்பாங்க பட் நீங்கள் ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஏழு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பட்டன் வந்துடும் அங்கே வந்து ஒரு டிக்ளரேஷன்லாம் இருக்கும் ஸோ அதில் அந்த டிக் பாக்ஸ் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்மிட்டட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இட் இஸ் ஓவர் நான் சொன்ன மாதிரி அசஸ்மெண்ட் லிங்க் வந்து அதாவது லிஸ்ட் ஆனாலும் அசஸ்மெண்ட் லிங் எக்ஸாமுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வரும் அண்ட் ஆக்சுவல் அசஸ்மெண்ட் லிங்க் வந்து எக்ஸாமுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த டெஸ்ட் பேட்டன்லாம் போட்டு அனுப்புவாங்க இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்கள் கேள்விகளை போடுங்க ஐ வெரி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் குவரிஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஹேவ் அ கிரேட் டே